ஈஸ்வனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம வந்து சிறுத்தொண்ட நாயனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் திருச்செங்காட்டங்குடி அப்படின்ற ஊரில் திரு அவதாரம் செய்கிறார். இவருடைய இயற்பெயர் வந்து பரஞ்சோத்தியார். இவர் வந்து நரசிம்மவர்ம பல்லவரிடம் சேனாதிபதியாக வேலை பார்த்தார், படைத்தலைவராக. அதாவது இவர் எல்லா வித்தையும் இவருக்கு தெரியும், வாழ் வித்தையிலேருந்து எல்லா வித்தையும் தெரியும். ஒரு போருக்கு போனாங்க அப்படின்னா இவருடைய சொல்லை கேட்டு வேலை பார்த்து அந்த போரை ஜெயிச்சுட்டு வருவாங்களாம். அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு வீரனாக இவர் இருந்தாராம். அப்பொழுது ஒரு நாள் மன்னனுக்கு வந்து இவர் மிகப்பெரிய சிவனடியார் அப்படின்றத வந்து அறிகிறார் மன்னர். அறிந்த உடனே அவருக்கு வந்து திடுக்கிட்டு ஆயிடுத்து, என்னடா ஒரு சிவனடியார் வந்து நமக்கு கீழே வேலை பார்க்க வச்சுருக்கோமே, அப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து இவரை வணங்கி மன்னிப்பு கேட்கிறாராம். பரஞ்சோதியாருக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீங்கள் ஒரு சிவனடியாரா, இத்தனை நாள் எனக்கு அது தெரியாமல் போயிட்டு, இத்தனை நாள் வந்து நான் என்னை வந்து உங்களை வந்து நான் எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சுருக்கேனே, அது தப்பு, ரொம்ப 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 தப்பு, சிவனடியார் வந்து எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடாது, அதனால் இன்னிலேருந்து இந்த வேலையிலேருந்து நீங்கள் வந்து பணி நீக்கம் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாராம். ரொம்ப வேண்டுகோள் விடுத்து கேட்குறாராம். அப்பொழுது பரஞ்சோதியார் சொல்கிறார், இல்லை அது தப்பு கிடையாது, இது என்னுடைய பரம்பரை, என்னுடைய குலத்தொழில் தானே, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்டோம், இல்லை ஒரு சிவனடியாரை வந்து எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாராம். சரின்னு சொல்லி இவர் பணியிலேருந்து விலகிறாராம். விலகின உடனே அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு, செல்வங்கள் கொடுக்குறாரு, அத்தனை வயல்கள் எழுதி வைக்கிறார், அத்தனை சொத்து சுகங்களையும் இவருக்கு கொடுக்குறாராம். எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு திருச்செங்காட்டங்குடிக்கு வரார். வரும்பொழுது திருவெண்காட்டு நங்கையை மனம் முடிந்து அந்த நங்கையோடு அவங்களுடைய வேலைக்கார அம்மா அதாவது சந்தனத்தாதி அவங்களும் கூட அழைத்து வராங்களாம். திருச்செங்காட்டங்குடியில் நல்ல இல்லறம் நடத்துகிறாங்களாம். அப்பொழுது இறைவனோட திருவருளால் அழகான ஒரு ஆண் குழந்தை, சீராளன் அப்படின்ற குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமும் அழகாக வளர்ந்து வருது. குழந்தைக்கு 5 வயதாகுது, உடனே பள்ளிக்கு சேர்த்துடுறாங்களாம். இவர் வந்து இந்த திருச்செங்காட்டங்குடியில் வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்கார். என்ன செய்கிறாரு அப்படின்னா, எல்லா சிவனடியார்களையும் அழைத்து வந்து தினமும் அமுது படைப்பாங்களாம். குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சிவ தொண்டை வந்து அவங்க செஞ்சு வந்துட்டு இருந்தாங்களாம். இடைவிடாமல் அதுவும் செஞ்சாங்களாம். அப்பொழுது எல்லாம் இவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், எவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பரஞ்சோதியார் சொல்கிறாராம், நான் எங்கப்பா எவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறேன், நான் சிறு தொண்டு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனாலே இவருடைய பெயர் சிறு தொண்டர் அப்படின்றது ஆயிட்டான். உடனே வந்து தினமும் அப்படி அமுது படைத்து வரும்பொழுது ஒரு நாள் யாருமே எந்த சிவனடியாரும் வில்லத்துக்கு வரவே இல்லையா. உடனே ரொம்ப மனம் வருந்துறாராம், காத்து காத்து பார்த்தாராம், யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லி மனைவியாரையும் சந்தனத்தாதி அம்மாவையும் வந்து வீட்டில் விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் யாரையாவது கண்ணில் தென்படுறாங்களா சிவனடியாருன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன், பார்த்தா கிடச்சாங்கன்னா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். போய் அவர் தேடிக்கிட்டு கொண்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு அதாவது சிறுத்தொண்ட நாயனருடைய வீட்டுக்கு இறைவனே வந்து பைரவர் வேடத்தில் வராராம். எதற்கு அப்படின்னா, இவருடைய தொண்டை உலகத்துக்கு உணர்த்தி காட்டணும் இல்லையா, அதுக்காக பைரவர் வேடத்தில் அடியாரா வந்து வராராம். வரும்பொழுது சிவாய நமக அப்படின்னு வாசல்ல சொன்ன உடனே வேலைக்கார அம்மா சந்தனத்தாதி அம்மா வந்து ஓடி வராங்களாம். ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாங்களாம். எனக்கு வந்து அமுது படைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம், வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே, நீங்களும் இந்த அம்மாவும் தான் வீட்டில் இருக்கீங்க, 2 பெண் குழந்தைங்க இந்த வீட்டில் இருக்கும்பொழுது, பெண்கள் மட்டும் இந்த வீட்டில் இருக்கும்பொழுது நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன், அதனால நான் அந்த கோவில் மரத்தடியில் நான் நிழலில் உட்காந்துருக்கேன், அதனால் உங்களுடைய கணவர் அந்த மனைவியார்ட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய கணவர் வந்தால் என்னை அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தடியில் போய் உட்காந்துறார். உடனே காத்திருந்து மனைவியார் வெளியிலேருந்தே பார்க்குறாங்க. சிறுத்தொண்டனா ரொம்ப மனம் விருந்தி வருகிறாராம். வந்துட்டு சொல்கிறாராம், எப்போவுமே சிவனடியார்கள் நிறைந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க, நம்ம அமுது நிறைந்து அமுது படைப்போம், ஆனால் இன்றைக்கி ஒத்தர் கூட நமக்கு தென்படலையே, ஒத்தர் கூட வரலையேம்மா அப்படின்னு சொல்லி மனமுருகி அவர்கிட்ட சொல்கிறாங்களாம், மன வேதனை அடைந்து. உடனே அவங்க மனைவியா சொல்றாங்க, இல்லப்பா இல்லை ஐயனே, அந்த மாதிரி மரத்து நிழல் அடியில் வந்து ஒரு அடியார் உட்காந்துருக்கார், நீங்கள் வந்தால் அவர் உங்களை வந்து அங்கே பார்க்க சொன்னார், நீங்கள் விரைந்து போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அப்படியா அப்படின்னு சொல்லி போகிறாராம். போகும்பொழுது ரொம்ப பணிவோடு வணங்குறாம், ஐயா வணக்கம், நான் தான் சிறுத்தொண்டை உங்களுக்கு நான் வந்து அமுது படைக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், வணக்கம், நான் வந்து 6 மாதத்திற்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிடுவேன், அதுவும் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு அமுது படைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல், ஏன்னா நான் வந்து எல்லாரும் சாப்பிட்ற உணவை சாப்பிட மாட்டேன், நான் வந்து பசு மாமிசம் பசுக்கறி தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாராம். அப்படியா, என்கிட்ட நிறைய பசுக்கள் இருக்குது, நிறைய விதமான பசுக்களும் இருக்குது, எது வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னோட அந்த சொல்கிறார் அந்த பைரவர், இல்லைப்பா பசுன்னா அது கிடையாது, மனித பசு, குழந்தை பசுவை தான் நான் சாப்பிடுவேன், அதாவது அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கணும், வீட்டுக்கு ஒரு குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தைக்கு 5 வயது ஆகியிருக்கணும், அந்த குழந்தையோட தாய் பிடிக்க அந்த குழந்தைய தந்தை வெட்ட
கறி சமைத்து கொடுத்தா நான் வந்து அதை மனமார்ந்து எடுத்துப்பேன், அது உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். உடனே சிறுத்தொண்டன் என்ன, கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு மனைவியார்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி மனைவியார் கேட்காங்க, அப்படியா கேட்டிங்களா, என்னாச்சு, நான் என்ன சமைக்கணும் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ வந்து இவர் பொறுமையாக சொல்கிறாராம், அவர் கேட்ட உணவை வந்து யார் இந்த ஊரில் கேட்டாலும் இந்த உலகத்தில் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, எவ்வளவு காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க, அதனால் அவர் வந்து பிள்ளை கறி தான் சாப்பிடுவாராம், அதனால் நம்மளோட சீராளனை அழைத்து வா, அவனை கறி சமைத்து நம்ம கொடுக்கணும், அதுவும் நீயும் அழக்கூடாது நானும் அழக்கூடாது, ரெண்டு பேரும் மனம் வந்து நிறைந்து தான் அந்த கறியை சமைத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே அந்த சந்தனதாதி அம்மா பார்க்குறாங்க, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சிவனடியாரா, கேக் பிள்ளையவே கொடுக்குறாங்களே சிவனடியாருக்கு, இப்படி ஒரு சிவபக்தியா, இவங்க வீட்டில் நம்ம வேலை செய்கிறோங்கிறது எவ்வளவு குடிப்பினை அப்படின்னு சொல்லி மனதால் சந்தனதாதி அம்மாவும் நினச்சிக்கிறாங்களாம். அப்பொழுது குழந்தைய பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. குழந்தை அழகாக சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அப்படி சிரிச்சுக்கிட்டே வருதான். வந்த உடனே அந்த குழந்தைய கட்டி தழுவுறாங்களாம். உடனே வந்து தாய் பிடிக்க தந்தை வந்து பெட்ட கறி சமைத்து வைத்திருக்கிறாங்களாம். தலையை மட்டும் தனியாக எடுத்து இது உபயோகப்படாத அவர் கேட்க மாட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சிறுத்தொண்டர் நாயனார் வச்சிடுறாராம். உடனே வந்து போய் அந்த பைரவரை கூட்டிட்டு வராங்க, அடியார் போய் கூட்டிட்டு வராங்க. ஐயா நீங்க கேட்ட கறி, நீங்க கேட்ட அமுது தயாராகிவிட்டது, நீங்க உணவு உண்ண வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களாம். உடனே வந்தாங்களாம். உடனே அவரை உட்கார வைத்து உபசரித்தாங்களாம். வாழையில எல்லாம் போட்டு எல்லாம் வைத்தாங்களாம். அப்பொழுது அவர் கேட்கிறார், தலைக்கறி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சிறுத்தொண்டன் என்ன சொல்கிறார், அது உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்லி படாதுன்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சிட்டோங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாராம். உடனே சந்தனதாதி அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா, நீங்கள் அந்த தலைக்கறியும் கேட்பீங்கன்னு சொல்லி நான் அதில் கறி சமைச்சிருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்களாம். உடனே தலைக்கறியும் கொண்டு வந்து வைக்கிறாங்களாம். வச்ச உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அப்பையும் அவர் சாப்பிடலையா, எப்போவுமே சிவனடியா தனியாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால இன்னொரு சிவனடியாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாராம். உடனே சிறுத்தொண்டன் என்ன சொல்றாரு, ஐயா காலையிலிருந்து நான் தேடி பார்த்துட்டேன், ஒரு சிவனடியார் கூட என் கண்ணில் தென்படலை அப்படின்னு சொன்ன உடனே, நீங்களும் ஒரு சிவனடியார் தானே, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாராம். சரின்னு சொல்லி சிறுத்தொண்டன் அவருடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து அமர்றாராம். மனைவி பரிமாறுறாங்களாம். அப்படி பரிமாறும் பொழுது அவர் சாப்பிட போகிறார் சிறுத்தொண்டன். அப்புறம் சொல்கிறார், தடுக்கிறார் அந்த பைரவர், எப்பா நானே 6 மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடுபவன் தான், நானே வந்து பசியை வந்து அடக்கி கொண்டு காத்திருக்கும் பொழுது நீ தினமும் சாப்பிடுபவன், எனக்கு முன்பாக சாப்பிடுகிறாயே, சற்று பொறு அப்படின்னு சொல்கிறாராம். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், உனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று தெரியும், அவனையும் கூப்பிட்டனா நம்ம எல்லாரும் சேர்ந்து உணவு உண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாராம். உடனே வந்து திதிக்கிட்டு போன சிறுத்தொண்டனா என்ன சொல்கிறார், அவன் இங்கே உதவான் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பைரவர், ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் நல்ல உதவுவான், நீ போய் வெளியில் போய் சீராளா, அடியார் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நீ வாசலில் போய் நீயும் மனைவியும் கூப்பிட்டு குழந்தை வரும் பார் அப்படின்னு சொல்கிறாராம். ஒன்றுமே புரியாத ரெண்டு பேரும் வந்து அவர் சொன்ன வாக்கை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போகிறாங்களாம். சந்திரநாதாதிக்கு ஒன்றுமே புரியலையா, என்னாச்சு இவங்களுக்கு, இவங்க தான் கையார வெட்டி கறி சமைத்தாங்க, இப்போ போய் குழந்தையை கூப்பிடுறது இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்களே, என்னாச்சு இவங்களுக்குன்னு ஒன்றுமே புரியலையாம் சந்தனதாதிக்கு. உடனே மனைவியும் சிறுத்தொண்ட நாயனாரும் போகிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே சீராளா, அடியார் உன்னை கூப்பிடுறாங்க, அடியாரோட நீ உணவு உண்ணணுமா, அடியார் உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொன்னோடனே பள்ளியிலேருந்து குழந்தை ஓடி வர மாதிரி அப்படி ஓடி வருதான் அந்த குழந்தை. அப்படி ஓடி வந்தோடனே அந்த அம்மாவும் சிறுத்தொண்ட நாயனும் கட்டி தழுவி முத்தம் விடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக தொட்டு தொட்டு பார்க்குறாங்களாம். ஆஹா ஆஹா நம்ம குழந்தையா நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க. அப்புறம் தான் ஆஹா உட்காந்துருந்த அடியார் என்னாச்சுன்னு சொல்லி விரைந்து உள்ளே போய் பார்க்கும்பொழுது அங்கே வைத்த கறி சமையலும் காணாமா, அங்கே உட்காந்துரு சாப்பிட உட்காந்துருந்த அடியாரையும் காணாமா. உடனே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும்பொழுது இறைவன் உமையம்மையுடன் காட்சி கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அடியாருக்கும் கொடுக்காத காட்சி, முருகரோட காட்சி கொடுக்குறாங்களாம். ஏன்னா இதை குழந்தையவே அர்ப்பணம் பண்ணாங்க இல்லையா, அதனால முருகர் சிவபெருமான் உமையம்மை மூன்று பேரும் இவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்து சொல்கிறாங்களாம், அப்பா எவ்வளவு பெரிய தொண்டு உனக்கு, எவ்வளவு பெரிய பக்தி உனக்கு, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நீ எனக்காக செஞ்சிருக்கியப்பா, அவ்வளவு பக்தியாக உனக்கு, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ ஏன் கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சந்தனதாதி அம்மா சிறுத்தொண்ட நாயனார் மனைவியார் குழந்தை மூணு பேர் 4 பேர்த்தையும் சேர்த்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாராம், தன்னுடைய திருவடியில் சேர்த்து கொண்டாராம். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்ததான். இப்படிப்பட்ட அடியாரை நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, இதை வந்து நம்மளால் நம்பவும் மாட்டோம். நம்ம வந்து ஆ இப்படி தான் நடக்குமான, ஆனால் இது நடந்திருக்கு, அவ்வளவு பக்தி சிறுத்தொண்ட நாயனாருக்கு அப்படின்றதுனா இன்றைக்கி அவர் ஒரு நாயனாராக நம்ம வந்து இன்றைக்கி அவரை பற்றி சிந்திக்கிறோம். அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் அடுத்த நாயனாரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது சாய் ஸ்வேதா. விடியும் என்று விண்ணை நம்பும், முடியும் என்று உன்னை நம்பு. நன்றி, வணக்கம். தென்னாளுடைய சிவனே போற்றி, என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.